நான் அக்கா பேசிச்சா பின்னாடி எழுந்து நின்னேன், அக்காவுக்கு சிக்னல் கொடுத்து நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதற்கு உங்களோட மன்னிப்பு கோருகிறேன். என்ன பண்ணுறது, என் தொழில் எப்படி, என்னுடைய கடமை எப்படி, கடமையிலிருந்து வழுவாதவன் நான் என்றுமே. அக்கா பேசுனதில் பாருங்க, பிரம்மனையும் சரஸ்வதியையும் திருமாலையும் திருமகளையும் சிவனையும் பார்வதியும் இணைத்தே பேசுவது வழக்கம் என்று கூறினார்கள். இதில் ஏதாவது நமக்கு ஒரு கஷ்டமோ நஷ்டமோ ஆபத்தோ சந்தேகமோ வந்ததுன்னா என்ன சொல்கிறோம், ராமராமாங்கிறோம், கிருஷ்ணா கிருஷ்ணாங்கிறோம், சீதாராமா சீதாராமன் யாராவது சொல்லியிருக்காளா? கிடையாது. ருக்மணி கிருஷ்ணா ருக்மணி கிருஷ்ணா சத்யபாமா கிருஷ்ணா பாமா கிருஷ்ணான்னு கூப்பிட்டுருக்காளா? யாரோ ராதாகிருஷ்ணான்னு சில பேர் கூப்பிடுவா, ஆனாக்க சாதாரணமாக போகிறது கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான் தான் சொல்லுவார். ஆனால் எப்பொழுதெல்லாம் எவனுக்கு மனிதனுக்கு கடவுளின் உதவி தேவைப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் சிவசிவா சிவசிவா என்று சிவனையும் மங்களகரமான சிவாவையும் சேர்த்து அகாரந்த புலிங்கியம் சிவன் ஆகாரந்த ஸ்ரீலங்கம் சிவா இருவரையும் இணைந்து ஏற்றி அணைப்பதுதான் வழக்கம். அக்கா வெகு சிறப்பாக கூறினார்கள். அக்கா மறுமுறை உங்களுக்கு என் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த மாலைய பக்ஷத்தை பற்றி ஒரு சிறப்பான புத்தகம் வெளியிடப்படுகின்றது என்று சாஸ்திரிகளை அழைச்சி கொண்டு வந்து வச்சுன்னு தான் பண்ணணும். சாஸ்திரிகளுக்கும் வேகமாக இருக்கும், அவருக்கும் பல இடங்களில் ஜோலி இருக்கும், அவளுக்கெல்லாம் இந்த நாளில் ஒரு அஞ்சாறு சாஸ்திரிகளை சேர்த்து பிடிக்கிறதே கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்கிறச்ச நமக்காக வேண்டி சேர்ந்து வர அவெல்லாம் எப்படி பண்ண, தர்பேஷ் வாசினகா தர்பை எங்கே போடுறது, தர்பேஷ் வாசினகான் தான் சொல்லியிருக்கான், தர்பான் தாரியமான எல்லாம் தர்பா தர்பங்கிறது புரிகிறது, அப்புறம் என்ன, இதெல்லாத்தையும் விளக்கமாக வரி வடிவத்திலே கொடுத்து ஆங்கிலத்திலும் தேவநாரியிலும் அச்சடித்து ஆங்கிலத்திலே அச்சடித்து, எனக்கு எல்லாருக்கும் இப்போ தமிழ் மறந்து போச்சு, அதனால் இங்கிலீஷ்லேயும் அதை பிரிண்ட் பண்ணி அதற்கு வரி வடிவம் கொடுத்து, பிராச்சீனா வீதினா என்ன உபவீதினா என்ன அதெல்லாத்தையும் மிக அழகாக வெளியிட்டுக்கிடப்படுகிற புத்தகம். அந்த புத்தகத்தை வெகு சிறப்பாக வெளியே கொண்டு வந்திருப்பது என்னுடைய அபிமானத்திற்குரிய மீனாட்சி பாலு அவர்கள். அந்த புத்தகத்தை இப்பொழுது வெளியிட போவது திருச்சி அண்ணா அவர்கள், அதை பெற்றுக்கொள்வது ரமா டாக்டர் ரமா அவர்கள். இருவருமே யோகி யோகத்திலே சிறந்தவர்கள். என்ன ஓகே, அந்த புத்தகத்தை நான் முதலிலே வெளியிட்டு விட்டேன் என்று தெரியாதா? அதனுடைய மகிமையைத்தானே இப்பொழுது வெளியிடப் போகின்றார்கள் என்று கூறுகின்றார். இது விசேஷம் என்னன்னாக்க, நான் நினச்சிட்டுருக்கேன் அதெல்லாம் சொல்லிக் கொடுத்து, எனக்கு வந்து கர்மாசியத்தில் தான் எப்பவுமே எண்ணம், அதனுடைய கர்மங்களை தான் செய்ய வேண்டும் என்பதற்காக நான் முக்கியத்துவத்தை பற்றி சொல்லிக்கொண்டே இருந்தேன். ஆனால் அதனுடைய மகிமையை பற்றி இப்பொழுது சொல்லப் போகிறேன் என்றால் அந்த புத்தகம் வெளியிடப்படும். திருமதி காந்தலட்சுமி சந்திரமௌலி அவரை பற்றி நான் அறிமுகம் கூறுவது என்பது என்னுடைய அறியாமை எடுத்துக்காட்டும். காந்தலட்சுமி அவர்கள் பல புத்தகங்களிலே, பல மாத சஞ்சிகைகளிலே, பல வானொலி பெட்டிகளிலே, சிற்றலையிலே அடிக்கடி வருபவர். அவரை பற்றி அறிமுகம் என்பது அனாவசியம். இந்த புத்தக வெளியீட்டை சேர்ந்து என்னுடைய அக்கா எப்படி சிவனும் சிவாவும் சேர்ந்திருப்பதே வாழ்க்கையின் தத்துவம் என்பதை கூறினார்களோ, அதையே விளக்கமாக அதன் தொடர்பாக திருச்சி பாலாஜி பாகவதர் அவர்கள் சிவா அண்ட் சிவலீலை என்கிற பற்றி பேச இருக்கின்றார்கள். ஞானத்திற்கும் ஆனந்தத்திற்கும் உரிய பெரியவர் மகரிஷி ஞானானந்தர், அவருடைய பக்தரானவர் நம்முடைய பாலாஜி பாகவதர் அவர்கள். இவருக்கு பல சிறப்புகள் உண்டு. பல தொலைக்காட்சியிலே இவர் பலமுறை அவரை பார்த்திருப்போம், அவருடைய சொற்பொழிவுகளை கேட்டிருப்போம்.
இன்று நேராக அவரை பார்க்க போகிறோம், கேட்க போகிறோம். அண்ணா வாங்க.